கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூலுடைய இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரார்த்தனை, வேண்டுதல், விண்ணப்பம் என்ற ஜபத்தை பற்றிய ஒரு தொடர் பாடம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு நாளாகவும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பிரியமானவர்களே, இங்கே சாலமோன் கட்டின தேவாலயத்திலிருந்து ஜபத்தை ஜபிக்கிறான், பிரார்த்தனையை பிரார்த்திக்கிறான், வேண்டுதலை வேண்டுகிறான். அதற்கு தேவனுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று அந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ளும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவரை தேடி வந்து கேட்பவர்களுக்கு அவர் பதில் தரக்கூடியவராய் இருக்கிறார். ஜபத்தை பற்றி, பிரார்த்தனையை பற்றி, வேண்டுதல் விண்ணப்பத்தை பற்றி, பரிந்து பேசுதலை பற்றி தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை ஜபம் என்பது ஒரு வடிவமைப்பு உள்ளதாய் இருக்கிறது என்று கடந்த பாடத்தில் சொன்னேன். அதை இன்னும் கொஞ்சம் விவரமாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிப்பதற்கு இந்த நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. தேவன் ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். இங்கே சாலமோன் செய்த ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். எளிமையாக நமக்கு பதில் இங்கே என்னவென்றால், நாம் ஜபிக்கின்ற ஜபங்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அல்லது கவனிக்கிறார், அல்லது கேட்கின்றார், அதற்கு பதில் கொடுக்கின்றார். இது எப்பொழுதுமே நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய அடிப்படையாக இருக்கிறது, மறந்து போய்விட வேண்டாம். வேதாகம ரீதியான ஒரு தத்துவம், ஒரு கொள்கை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நாம் கவனிக்கலாம். அப்படி என்றால் நம்முடைய ஜபங்களும் எப்படி இருந்தால் பதில் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒரு சிறிய ஆராய்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆராதனைகளும் தொழுகைகளும் ஜபத்திலும் தேவனுடைய வடிவமைப்பு இருக்கிறது. அதுக்கு எல்லை இல்ல, ஒரு வரைமுறை இல்ல, ஒரு படிநிலை இல்ல, அப்படி என்று நாம் நினைத்து விட வேண்டாம். அது தொழுகையானாலும் சரி, ஜபமானாலும் சரி. காரணம் என்னவென்றால், தேவன் ஒழுங்கு முறை தேவனாக இருக்கிறார். காட் ஆஃப் டிசிப்ளின், அவர் ஒழுங்கு முறை தேவனாக இருக்கின்றார். சரி, முதல் குறிப்பாக கவனிக்கலாம். இங்கே என் அதிகாரம் அல்லது பெயர் அல்லது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ற வார்த்தை வருகிறது. ஜபம் என்பது பரலோக தேவனுடைய பிள்ளைகளினுடைய தனி சிறந்த சிலாக்கியமாக உள்ளது. இது எல்லாருக்கும் அமைந்து விடாது. கிறிஸ்துவிலே, அவர் சரீரத்திலே, திருவிருந்திலே பங்கு பெறுகிற மக்களுக்கான ஒரு மாபெரும் பாக்கியம். நாம் ஜெபிக்கின்ற சிலாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கின்றோம். பாவிகளுக்கு பரலோகத்தின் தேவன் பொதுவாக செவி கொடுப்பதில்லை. ஏன் பொதுவாக என்று வார்த்தை சொன்னேன் என்றால், சில நேரங்களில் பதில் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதுவே அவருடைய அடிப்படை விதி அல்ல. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது தேவனுடைய ஜபத்திற்கான அடிப்படை விதி அல்ல, அது வடிவமைப்பு அல்ல. ஜபம் என்பது பரம பிதாவினுடைய குடும்பத்திற்கு மாத்திரமே உரிய ஒரு பிரிவிலேஜ், சிலாக்கியமாக இருக்கிறது. அப்பாவினிடத்தில் அவரின் பிள்ளை அவர் சார்ந்ததை கேட்கின்ற
உரிமை இருப்பதை போல நீதிமான்களினுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிற நீதிமானின் தேவனாய் இருக்கிறார். அது அந்த குடும்பத்திற்குரியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய நாமத்தினாலே அவருடைய அதிகாரத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரமபிதா தமது பிள்ளைகளின் பிரார்த்தனைகளை கேட்கிறார், அவற்றுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது குறிப்பு, தங்களை தாழ்த்தி. ஜபத்தினுடைய அதை ஒரு பள்ளிக்கூடம் போல நாம் நினைத்தால் அதனுடைய ஒவ்வொரு அடியும் நாம முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு படியிலிருந்து இன்னொரு படிய கால நீட்டி எடுத்து வச்சா எப்பொழுதுமே சரியாக அமைந்து விடாது, தடுமாறி விடுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தாழ்மை என்பது ஜபம் செய்ய போகும் முன்னதாகவே நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு குணம். தாழ்மை இல்லாதவனுடைய ஜபம் கேட்கப்படாது என்பதற்கு இயேசு சொன்ன இருவர் ஜபித்த ஜபத்தினுடைய ஊமையை உங்கள் நினைவில் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்கின்றேன். வடிவமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஜபத்திற்கு முந்தி வருகிறது. நான் கேட்க போகிறேனே, நான் தகுதி உள்ளவனா, அல்லது நான் எப்படி இருக்கிறேன், என்னை எப்படி மாற்றிக்கொண்டு என்னை மாற்றி அமைத்துக் கொண்டு நான் அவருடைய வீட்டிற்குள்ளே செல்ல வேண்டும் அல்லது பிதாவினிடத்தில் உரிமை கோர வேண்டும் என்று மனம் திரும்புதல் ஜபத்திற்கு முந்தி வருகிறது. பெருமையானது ஒரு காலம் ஜபிக்க முடியாது, பிரார்த்தனை செய்ய முடியாது. ஜீவனுள்ள பரம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தின் மீது கவனம் செலுத்துகிறது ஜபம் என்பது. ஜபம் என்பது அவரிடத்திலே போய் எனக்கான ஒன்றை நான் வாங்கி கொண்டு வருவதற்காக மாத்திரம் போவதல்ல பிரார்த்தனை, வேண்டுதல், விண்ணப்பம், ஜபம் என்பது. அதற்கு மீறி ஒரு மாபெரும் முக்கிய பங்கு இருக்கிறது இந்த ஜபத்திலே. என்னவென்றால், அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்தும்படியாக இருப்பதுதான். பரமபிதா அந்த தேவன் மகா பரிசுத்த இடத்தில் வாசம் பண்ண வந்தார். இங்கே இந்த ஜபத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இன்று கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த மகா பரிசுத்த தேவன் வாசம் பண்ண வருகிறார். மறந்து போய்விட வேண்டாம். தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது! ஜபம் துவங்குகின்ற இடம் என்பது தேவனுடைய மகிமை உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி என்றால் தாழ்மையும் மனம் திரும்புதலும் பெருமையற்ற தன்மையும் தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஏங்குதலும் கலந்ததுதான் ஜபம், பிரார்த்தனை. தேவனை காண்பதென்பது, அவரை சந்திப்பதென்பது தொழுகையிலும் பிரார்த்தனையிலும் மாத்திரமே சாத்தியமான ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. தாழ்மை என்பது இயேசுவுக்குள் இருந்த தனிச்சிறந்த பண்பாகும். அதனாலே அவருடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. அவருடைய நாமத்தினாலே நாம் ஜபம் செய்கிறோம், மறந்து போய்விட வேண்டாம். கிரேக்கர்கள் தாழ்மையை ரொம்ப இழிவாக நினைத்தார்கள், அது பலவீனமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். தாழ்மை என்பது நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம், சார்ந்திருத்தலாக உள்ளது. தாழ்மை என்பது என்னுடைய உதவியற்ற தன்மையை நான் அறிக்கையாக செய்வதாக இருக்கிறது. தாழ்மை என்பது நேர்மையாக உண்மையாக இருக்கிறது. அப்ப ஜபம் செய்ய போகிற ஒருவர் அந்த படிநிலையை கவனிக்கும் பொழுது தாழ்மை அவசியமாய் இருக்கிறது. அந்த தாழ்மையிலே என்னுடைய நேர்மையை நான் கேள்வி கேட்டு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் ஜபக்கோட்டைக்குள்ளே ஜபிக்கின்ற நிலைக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை என்னாலே கற்றுக்கொள்ள முடிகிறது. மூன்றாவது குறிப்பு அந்த வசனத்திலே, ஜபம் பண்ணி, வேண்டுதல் செய்து, பிரார்த்தனை செய்து. தேவையில் உள்ள மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். எனக்கு தேவை, நான் வேண்டுகிறேன். ஏன் நாம் ஜெபிப்பதில்லை? நாம் தேவையை உணர்வதில்லை. தேவைக்காக கடவுளிடத்துல போறீங்க, அப்ப அவர்கிட்ட ஏதாவது வாங்கறதுக்கு தான் போறீங்களா அப்படின்னு ஒரு பேச்சு பேசி, அதனால சம்பள கடவுள்கிட்ட சும்மா கேட்கறதுக்காக மாத்திரம் போகாதீங்கன்னு வாங்க.
கேட்பது என்பது வெறும் உலக பிரகாரமான காரியம் மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். என் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள, தேவ அன்பை நான் கற்றுக்கொள்ள, தேவனுடைய பரலோகத்தை பற்றி நான் கற்றுக்கொள்ள, என் ஆத்துமாவை காப்பாத்த, கிறிஸ்துவை போன்ற குணம் என்னிலே வளர, இந்த தேவைகளை நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நான் கற்றுக்கொள்ள போகிறேன், ஆனபடியினாலே எனக்கு அதற்கு உதவி செய்யும் என்ற அந்த தேவைக்காகவும் போகலாம் அல்லவா? பிறருடைய தேவைக்காகவும் நாம் போகலாம் அல்லவா? நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்பது மனம் வருந்துகின்ற மக்களுக்கானது. ஜபம் என்பது ஒவ்வொரு முறையும் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். கடந்த முறை நான் ஜபித்த ஜபத்திற்கும் இப்பொழுது அடுத்த 5வது நிமிடத்தில், அரை மணி நேரத்தில், இந்த நாளின் இரவில, அல்லது அடுத்த முறை நான் ஜபிக்கும் பொழுது என்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். தேவனிடத்திலே நெருங்கி சேர என் விசுவாசத்தை, என் பலவீனத்திலிருந்து வெளியே வருவதை சீரமைத்தலுக்கு அடித்தளமாக இருக்கிறது. உயிர்ப்பித்தல் ஜபத்தின் மூலமாக வருகிறது. நான் போய் அவரிடத்தில் கேட்டுவிட்டேன் என்ற எண்ணத்தில் அல்ல, அவர் எனக்கு தரப்போகிறார் என்று நான் உயிர் பெறுவதல்ல, மாறாக நான் அவரிடத்திலே போகும் பொழுது நம்பிக்கையற்று ஒன்றுமில்லாமல் விரக்தியாக வெறுமையாக போனேன். அவரிடத்திலே நான் அமர்ந்து உறவாடி வெளியே வருகிறேன். இப்பொழுது நான் உயிர் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உயிர் பெறுதல் ஜபத்தின் மூலமாக வருகிறது. முதலாவது ஜபியுங்கள். ஓடவோ, ஒளிந்து கொள்ளவோ, பழி போடவோ, மறுக்கவோ, சண்டையிடவோ வேண்டாம். மாறாக பிரார்த்தனை பண்ணுங்கள், ஜெபியுங்கள், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுங்கள். எதிலும் இருந்து ஓடிவிட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக அந்த எல்லாவற்றையும் ஜெபத்தில் கொண்டு வந்து வையுங்கள். அப்பொழுது நம்முடைய தாழ்மையும் புதுப்பித்தலும் சீரமைத்தலும் நம்மை உயிர்ப்பித்தலாக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஜபத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவ மக்களே, நாம் விழுவதை தேவன் ஒரு காலம் விரும்புவதில்லை. ஆனாலும் கவனியுங்கள், நாம் விழுந்தால் நாம் திரும்பி எழுந்து அவரிடம் வர வேண்டும் என்று விரும்பி காத்திருக்கிறார். என்னே ஒரு பாக்கியமான தேவனை பெற்ற ஜனமாகிய நீங்கள், நான் ஒரு பாக்கியவான்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்த குறிப்பு, என் முகத்தை தேடி. இது ஒரு மனம் கவரும் வார்த்தையாக உள்ளது. ஏதோ ஒன்றில் இருக்கிறோம், எப்படியோ ஒன்றில் இருக்கிறோம், ஏதோ ஒன்றுக்காக இருக்கிறோம், வாடி போயிருக்கிறோம், குழம்பி போயிருக்கிறோம், கேள்வியுடனே இருக்கிறோம், தேவையுடனே இருக்கின்றோம், சார்ந்திருக்க விரும்புகிறோம், உதவி தேடி இருக்கிறோம். அப்பொழுது நம்பிக்கையின் ஒரு முகத்தை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு மனோபலம் அடைவோம் தெரியுமா? பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆனபடியினாலே என் முகத்தை தேடி என்பதை தியானியுங்கள். யார் முகம், எப்படிப்பட்ட முகம், அதை நான் எப்படி சந்திக்க முடியும், அதற்கு நான் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும், யோசித்து பாருங்கள். மிகவும் அதிகமானவர்கள் தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை அல்ல, மாறாக அவரிடத்தில் போனால் என்னென்னலாம் இன்னைக்கு நான் எனக்காக வாங்கிட்டு வரலாம், அவர் என்னெல்லாம் எனக்கு பரிசு கொடுப்பார், அவர் என்னெல்லாம் எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அதை நான் வாங்கிட்டு வந்துடலான்னு கிஃப்ட்ஸுக்காக, பரிசுகளுக்காக தேவனை விரும்புகிறார்கள். அதைவிட ஜெபிக்க போகும் பொழுது அவருடைய முகத்தை தேடி, அவர் சமூகத்திலே அவரை பற்றியே நினைத்து, அவருக்காகவே பேசி, அவரையே புகழ்ந்து, அவரையே போற்றி, அவரையே வணங்கி ஒரு ஜபத்தை ஏறெடுத்து வருவது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிறார் நாம் அவரை விரும்ப வேண்டும் என்று. நமது வாழ்வின் அதிகமாக தேவனையே நாம் விரும்ப வேண்டும். ஒரு ஜப பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், கட்டாயம் பண்ணுவோம். அந்த அதிகமான, அவசியமான, மிக பெரிய அல்லது மிக சிறிய ஒரு ஜப விண்ணப்பமாய் இருந்தாலும், அந்த விண்ணப்பத்திற்கு முன்போ பின்போ
அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க, அவரை பற்றி யோசித்து கொண்டே இருக்க, அவரை பற்றி அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுப்பதை அவர் விரும்புகிறார். உண்மையான பிரார்த்தனை என்பது நாம் தேவனையே தேடுவதாக இருக்க வேண்டும். இங்கே பெரிய ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு இந்த அரசன் ஒரு ஜபம் செய்கிறான். கட்டடம் எல்லாம் அழகாக கட்டிவிட்டோம், உள்ளே இருப்பதெல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் இப்பொழுது இங்கு உண்மையிலேயே தேவை, உம்மை தேடி வருகிற மக்களை, அவர்கள் உம்மை இங்கே வந்து தேடுவார்கள், நீர் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்கள் உம்மை சந்திக்க வேண்டும். ஆனபடியினாலே பிதாவே தேவனே, இந்த தேவாலயத்திலே வந்து உம்முடைய ஜனத்தினுடைய வீடாக, நீர் இருக்கும் வீடாகவும், உம் ஜனங்கள் எல்லாம் வருவதற்கு, அவர்கள் இங்கே வந்து உம்மிடத்தில் பேசுவதற்கு, கேட்பதற்கு, பிரார்த்திப்பதற்கு, விண்ணப்பிப்பதற்கு, இயங்குவதற்கான ஒரு வீடாக இருக்கட்டும் என்று சொல்லி அவரையே அவன் அங்கே கேட்கிறான். இதுதான் ஜபத்தினுடைய முகத்தை தேடுகிற மகிமையாக இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் சில பயிற்சிகளை வருவதற்கு முன்பாகவே செய்ய வேண்டும், ஜபத்திற்கு முன்பாகவே செய்ய வேண்டும். தேவனை பற்றிய சிந்தனை, தேவனை பற்றிய தியானம், தேவ வல்லமை பற்றிய அறிவு, தேவனுடைய மகத்துவத்தை பற்றிய புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய மகிமையினுடைய மாபெரும் சக்தியை முன்கூட்டியே தியானித்து ஆயத்தப்படுத்தி அவரை சந்திக்க வருவது ஜபத்தின் ஒரு பங்காயிருக்கிறது. அடுத்த குறிப்பு, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இங்க கவனிங்க, பிரார்த்தனை, வேண்டுதல், விண்ணப்பம், உதவி கோருதல், அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை, அந்த உறவிலே ஈடுபாடு கொள்வதை ஜபத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. எப்பொழுதுமே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய அடிப்படை சட்டம். பாவிகள் தங்கள் பாவங்களிலிருந்து திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய அடிப்படை சட்டமும் ஒழுங்குமாயிருக்கிறது. இதுதான் வடிவமைப்பு ஜபத்திலே. கிருபையை மலிவானதாக மாற்றி பெரிய கிருபையை வேற ஒண்ணுக்கு பயன்படுத்திக்கிறேன், இது ஒரு சாதாரண அருள் இறக்கும் கிருபை, அதை பயன்படுத்தி இந்த பாவம் செஞ்சுக்கிறேன், இந்த பாவத்துக்கு அவர் மன்னிப்பு கொடுத்துருவாரு, அப்படி என்ற ஒரு நிலை அல்ல. அப்படி ஒரு நாளும் தேவன் தன் கிருபையை நமக்கு கொடுப்பதில்லை. எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார். பாவத்தை மனிதன் எத்தனை முறை செய்தாலும் மன்னிக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பு அவர் கொடுப்பது என்பது இன்னொரு முறை பாவம் செய்வதற்கான அனுமதி அல்ல. ஏனென்றால் மனிதன் விழும்பொழுதெல்லாம் எழுப்பிவிட்டு அவனை தன்னுடைய பிள்ளையாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் தன் கிருபையை அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார் வாழ்வின் எல்லை வரைக்கும். அதை மலிவான கிருபையாக மாற்றிவிட வேண்டாம். ஆனபடியினாலே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. யதார்த்தமான வார்த்தையில சொன்னா, ஈச் டைம் கன்ஃபஸ் யுவர் சின்ஸ், ஒவ்வொரு ஜப வேளையிலும் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கோருங்கள். பாவம் அவருடைய பார்வையில் பாவமாகவே இருக்கிறது. இழந்து போகப்பட்டவர்கள் நரக தண்டனைக்கு உட்படுகிறார்கள், இதில் மாற்றமே இல்லை. அப்படி என்றால் அவருடைய கிருபையும் அருள் இறக்கமோ நரகத்துக்கு போற ஒருவனுக்கு அவர் கொடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒருவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லாம் கொடுத்து அவர்களை பரலோகத்தின் பாதையிலே வழிநடத்த விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி என்றால் இந்த கிருபையை இழந்து போகாமல் இருக்க பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அடுத்த குறிப்பு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், நாட்டிற்கு நன்மையை நலனை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பாவிகள் மன்னிக்கப்படுகிறார்கள், அந்த நாடும் குணமாக்கப்படுகிறது. நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று மனந்திருந்தி வாழ்ந்து நான் ஜெபித்து அவர் பிரசன்னத்தில் இருந்தால் என் வீடும் என் தலைமுறைகளும் நிச்சயமாக பத்திரமாக நலமாக இருக்க நான் ஒரு காரணமாய் இருக்க ஏது உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனபடியினாலே வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள்,
பாவத்தை விட்டு மனந்திரும்பி ஜெபியுங்கள். பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பி ஜெபிப்போம். அவருடைய நாமத்திலே ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னத்தை விரும்பி ஜெபிப்போம். அவரை சார்ந்திருக்க நாம் ஜெபிப்போம். இதை முயற்சி செய்வோமாக. நாம் தவறு செய்து வீழ்ந்திருக்கும் போதும் கூட, தப்பு பண்ணி கீழே விழுந்துட்டோம், அப்ப கூட நாம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று பரமபிதா நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஏன் ஜபம் தேவன் இப்ப புரிகிறதா? பிரார்த்தனை ஏன் தேவை என்று புரிகிறதா? அடிக்கடி வேண்டுதல் ஏன் தேவை என்று புரிகிறதா? போன நிமிடம் வரைக்கும் நான் நன்றாக இருந்தேன், இந்த நிமிடம் தடுமாறி விழுந்திருக்கின்றேன், அதிலே நான் தொடர்ந்து விடுவேனே என்றால் நான் பெற்றுக்கொண்ட கிருபையும் நன்மையும் அது வீணாகி கொண்டே இருக்கும். அதை எவ்வளவு சீக்கிரமாக தடுத்து நிறுத்திவிட முடியுமோ அதற்கு நான் குணப்பட வேண்டியது, வீழ்ந்த நிலையிலிருந்து எழுந்து மீண்டும் அவரிடத்திலே வந்துவிட வேண்டியது அவசியம். அதனாலே இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தளர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், பரிசுத்த சிந்தையோட ஜெபியுங்கள், அவருடைய மகிமையை உணர்ந்து ஜெபியுங்கள், அவர் மகிமையை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளும்படியாக அதற்காக ஜெபியுங்கள், வேதத்தின் ஞானத்திலே வளர்வதற்காக ஜெபியுங்கள், வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்ட வேண்டும் என்று ஜெபியுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 24 மணி நேரமும் போதாது நமக்கு ஜெபிப்பதற்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஜபம் ஜபம் அல்ல, ஜபம் தேவனுடைய சமூகத்தில் என்னை அவர் பிள்ளையாக உறவாட வைக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். மனந்திருந்திய மைந்தனை பற்றிய ஓமையை இயேசு சொன்னார். வெளியே போனான், தடுமாறினான், வீழ்ந்தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் வடிவமைப்பு. இஷ்டத்துக்கு ஜபம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணலாம், ஆனா இஷ்டத்துக்கு ஜபம் பண்ண முடியாது. எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் அது அவர் சொன்னபடி நாம் கேட்க வேண்டும். அது நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த பையன் வெளியே போயிட்டான், வீணா போயிட்டான், அப்பாட்ட திரும்பி வரணும்னு நினைக்கிறான். தூரத்தில் வரும்பொழுது அவனை கண்டு ஓடி போய் ஆசையாய் அனைத்து ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டாந்தார். இப்ப புரியுதா? நாம் விழுந்தாலும் எழுந்து நாம தான் அவரிடத்துல வரணும்ன்றார். ஒரு முறை நம்மை தேடி வந்து விட்டார் இமானுவேல், ஒரு முறை நம்மிடத்தில் வந்து விட்டார் எபினேசர், ஒரு முறை வந்து விட்டார் மீட்பர். ஏன்னா இங்க நாமளா இனிமேல் எது செய்ய முடியாதுன்னு இயேசு வந்து விட்டார். பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் அதை பெற்றுக் கொள்வோம். இமானியல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, நாம அந்த தேவனை விட்டு கடந்து வெளியே போய்விட்டோம். அப்ப இப்ப அவர் என்ன வடிவமைப்பு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார்னா, அவர் கூட இருந்து சபைக்குள்ளே இருந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே திருமுழுக்கிலே பாவ மன்னிப்பை பெற்று பாவம் கழுவப்பட்டு பரிசுத்த பந்தியிலே பரிசுத்த சரீரத்திலே பரிசுத்த ரத்தத்திலே பங்கு பெற்று சபையிலே இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாம வெளியிலே போய் நம் விருப்பப்படி வாழ ஆரம்பித்து விட்டபடியினாலே வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் நன்மையை கொடுப்பார். எங்கே? அவருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, அவரை தேடி வருகிறவர்களுக்கு. இதை மறந்து போய்விட வேண்டாம். அவர்கிட்ட வந்து கேட்கணுமா, அப்பா நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு கேட்கணும். மனம் வருத்தம், மனம் திரும்புகின்ற, மனஸ்தாபப்படுகிறவர்கள் ஏராளமாய் மன்னிக்கப்படுகிறார்கள். 70 490 முறை, 500 முறை, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு நாளிலே தேவன் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அளவு கடந்த மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார். ஆனால் நாம் மனம் திரும்பி போய் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன வருத்தம், மனம் திரும்ப என்ன, மற்றவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளானவர்கள். பரம தேவன் தனது எச்சரிக்கை இங்கே கொடுக்கின்றார். தேவனுடைய அச்சுறுத்தல்களை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். பயமுறுத்துற மாதிரி இருக்கு, ஆனா அதை கவனிங்க. பரமபிதாவின் வாக்கு திட்டங்கள் போன்று இவைகளும் உண்மையானவைகள். பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாருங்க, சில பேர் பழைய ஏற்பாட்டை படிச்சு பார்த்துட்டு பைபிள் கடவுள் கொலகாரரு, பைபிள் கடவுள் மோசமானவரு, பைபிள் கடவுள் ஜனங்களை அழித்தாரு, என்னென்னமெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பைபிள் கடவுள் யாருக்கும் எதுவும் தெரியாம செய்யல, அவர் முதலேயே சொல்லிட்டாரு.
என்னுடைய சட்ட திட்டத்தின்படி நடந்தா உன்னை காப்பாத்துவேன், என் சட்ட திட்டத்தை மீறி நடந்து பாவத்துல திகழைத்தால் அழிப்பேன் என்று சொன்னார். அவர் அழித்து விட்டார். அதனால கடவுள் எப்படி இருக்கணும்னு நாம அவருக்கு ரூல்ஸ் போட வேண்டாம். இவரை கடவுளா ஏத்துக்கொள்ள விருப்பமா இல்லையான்னு நாம முடிவு செய்ய வேண்டியவர்களா இருக்கின்றோம். பரமபிதாவின் வாக்கு தத்தங்கள் எவ்வளவு நூத்துக்கு நூறு உண்மையோ அதே பரமபிதாவின் வாயிலிருந்து வருகிற அச்சுறுத்தல்களும் எச்சரிப்புகளும் நூத்துக்கு நூறு உண்மையானவைகள். எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் காக்கிறார். தாழ்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பாவம் நிறைந்தவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவார்கள். இது இந்த தேவாலயத்தில் பண்ணப்பட்ட ஜபமும் கிடைத்த பதிலின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியம், ஜபியுங்கள், ஜபியுங்கள், ஜபித்து கொண்டே இருங்கள், சோர்ந்து போகாமல் ஜபியுங்கள், இடைவிடாமல் ஜபியுங்கள், அந்தி சந்தி மதியான வேளையிலே ஜபியுங்கள், ஒரு நாளைக்கு ஏழு முறை ஜபியுங்கள், அதிகாலையிலே ஜபியுங்கள், இருட்டோடு ஜபியுங்கள், நடுவிரவிலே ஜபியுங்கள். ஜபமே ஜெயம். நாம் ஜபத்திற்காக காத்திருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்க அதிலே வளர உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த தேவாலயத்தினுடைய மகிமையிலே தேவனுடைய தயவு வேண்டும், உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு செவி கொடுங்கள் என்று கேட்ட ஜபத்திற்கு கிடைத்த பதிலின் மூலமாக, சொல்லப்பட்ட காரியத்தின் மூலமாக நாங்களும் இன்று ஜபத்தின் மகிமையை கற்றுக்கொண்டோம். சொல்லப்பட்டபடி மனந்திரும்பி பாவத்தை விட்டு உம் முகத்தை தேடி உம் சமூகத்தில் இருக்க பெறுவதற்கு மாத்திரமல்ல, உம்மோட இருந்து கொண்டு இருப்பதற்கும் உறவு கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க எங்களோட பேசி தெளிவுபடுத்தினதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. பிரியமானவர்களே, இன்னைக்கு கேட்ட இதிலிருந்து உங்களுக்கான கேள்வி தான், இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி தேவனுடைய முகத்தை நாம் எப்படி தேட வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி தேவனுடைய முகத்தை நாம் எப்படி தேட வேண்டும்? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் அவர் சொன்னபடியாக நாம் ஜெபிக்க நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தல்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.